वेलकम टू जॉब्स लाइस इनकान वीडियो पाकपर मेडिकल बिल्ली शापोड चार्ज एंट्री प्रासेस इनकान वीडियो पाकपर फुल डीटेल्स वो इनकान वीडियो नम पाकपर इतर फ्रेशर के स्किल्स देवना एंट्री लेवल के टाइपिंग स्किल्स वो 32-35 वर्ड्स पर मिनट देव अदक अक्यूरेसी 95 बेसिक कम्युनिकेशन स्किल्स एक्सेल वो कुछ आवरेजा बेसिका इधर वर्क प्रासेस पाती वो डेमो इंश्योरेंस चार्ज इत मूँ वो प्रासेस पड़े मेरे वो इन इंटरव्यू क्वेश्चन केपा फ्रेशर को उपी डीटेल कमी बड़ी वर्ष प्लस उ एजुकेशन डीटेल्स पी कक्सपीरियनसा उपी डीटेल केपा अद प्रीवियस कंपनियो जॉब डिस्क्रिप्शन पी डीएक्स क्लेम सबमिशन इंश्योरेंसना क्लेम फॉर्मना इंश्योरेंस आईडी फॉर्मेटना इतना पता डीटेल केपा वर्क पड़ एक्सपीरियंस पी डीटेल केपा इशन कोशन नहीं फर्स्ट वो फ्रेशर पोदे ट्रेनिंग प्रासेस असोसिएटिया वो जॉन पड़ा अब नेक्स्ट लेवल को वन इयर कहो टू इयर कहो नेक्स्ट लेवल मूव पड़े प्रासेस असोसिएटिव अगर नेक्स्ट प्रासेस सीनियर असोसिएटिव स्लैश एक्सिक्यूटिव कोशन को अगर नेक्स्ट वो ग्रूप कोऑर्डिनेटर अगर नेक्स्ट वो टीम लीडर इतक लास्ट पाती मैनेजर पोस्ट वो स्टार्टिंग सैलरी वो 6K टू हाईएस्ट सैलरी वो 70K वे वांगलाम இந்த ஃபீல்ட்ல இப்ப வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் ராஜேஷ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு நான் ஜாயின் பண்ணும்போது வந்து ட்ரெயினிங் ப்ராசஸ் ஜாயின் பண்ணேன் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் இனிஷியல் ஃப்ரெஷராக எனக்கு எதுவும் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கல ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கேட்கும்போது செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருந்தாங்க அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்புறம் டைப்பிங் ஸ்கில் பார்த்தாங்க நம்ம டைப்பிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் அதிகமாக அடிக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 30-35 வேர்ட்ஸ் அடிக்கணும் அதே போல் அக்யூரஸியும் 95 மேலே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே அடுத்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு 3.5 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இப்போ என்னோட கரண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா நான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் இது வந்து உங்களுக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பொறுத்து அந்த ஜாப் ரோல் சேஞ்ச் ஆகிறது வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரோல் மாற்றணும்னு அவசியம் கிடையாது உங்களோட ஒர்க்கு ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க அந்த ப்ரொடக்ஷனுக்கு கேப்பபிளாக இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரோல் சேஞ்ச் பண்ணுவாங்க அடுத்து ஒர்க் கல்ச்சர் அப்படி பார்த்தீங்க ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்காது ஒர்க்கு நார்மலாக ஒரு டீம் மாதிரி ஹேண்டில் பண்ணுற முடியுமா அது ஒர்க் வந்துச்சுன்னா அன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம் அன்றைக்கி ப்ரெஷர் இருக்காது அந்த 8-5 அந்த டைம்குள்ளே முடிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது லோட ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும்போது மட்டும்னா அங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு டேட் டைம் தான் கொடுத்துருப்பாங்க டேட்னா டேர்ன் அரவுண்ட் டைம் கொடுப்பாங்க அதாவது வந்து ஒரு பேட்ச் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த ஒர்க்கு வந்து ஒரு 48 hoursக்குள்ளே இல்லை ஒரு 3 days முடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளே முடிக்கணுன்ற டைம் செட்டிங் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு 3 hours இல்லை 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 3 hours எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க அதே போல் இந்த வீக்கெண்டில் லீவ் இருக்குமோ அந்த டைம்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்க்க சொல்லுவாங்க சப்போஸ் இது மந்த் எண்டு க்ளோஸ் பண்ணுற டைமில் இருக்கும்னா அப்படின்னா டபுள் ஷிஃப்ட் அப்படி கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க டே ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு அப்படி டபுள் நைட் ஷிஃப்ட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க அது டைமிங் ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைமிங் தான் யூஎஸ் ஷிஃப்டாக இருந்தால் நைட்லேருந்து ஒரு 6 மார்னிங் 2-3 அந்த மாதிரி டைம் தான் இருக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி 5 days தான் ஒர்க்கு பேலன்ஸ் 2 days வந்து உங்களுக்கு லீவ் தான் எனி 2 days ஆனால் ஓகேவா அடுத்து வந்து டே ஷிஃப்ட்னா இருந்தால் 8-5 இருக்கும் இல்லை 9-6 இருக்கும் அந்த டைமிங்கு ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 5 days தான் வீக்கில் ஒர்க் இருக்கும் மீதி டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 days ஒர்க் இருக்கும் அடுத்து இந்த பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டைம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இல்லை இந்த வீக் டேஸில் வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறது இல்லை மந்த் எண்டு இந்த டபுள் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுறது அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு அவருக்கு வந்து 75-800 rupees கிட்ட கொடுப்பாங்க அவங்க ஒர்க்கோட டைமிங் பொறுத்து இருக்குது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷனும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களால் அந்த ப்ரொடக்ஷன் உங்களால் மீட் பண்ண முடியலனா அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வராது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட் பண்ண டைமு அடுத்து இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இருக்கும் சப்போஸ் ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இயர்லி 2x கூட இருக்கும் இந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் எப்படி வரும்னு அப்படின்னா நம்ம ஒர்க்கோட பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது ஒரு ப்ரெஷராக இருந்தால் ஒரு மினிமம் ஒரு 2K 2.5K வரும் அடுத்து ஒரு பொசிஷனில் இருந்தால் ஒரு 3-3.5 அப்படி வரும் மேக்ஸிமம் டிஎல்லாம் பார்த்தீங்கன்னா 5K இன்க்ரிமெண்ட் போடுவாங்க ஜாப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூர் தான் பட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜாப் செக்யூரிட்டி எதிர்பார்க்கலாம் சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் நம்மகிட்ட விட்டு போயிடுச்சு நம்ம பண்ணிங்கிற ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா
மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஃபீஸ்லேயே வேறு ஏதாவது டீமில் வேக்கன்சி இருந்தால் அந்த டீம் மூவ் பண்ண பார்ப்பாங்க. அப்படியும் இப்போ சப்போஸ் அப்படி மூவ் பண்ணி உங்களால் அங்கே போ இன்டர்வியூ அங்கே இன்டர்வியூ மேட்ச் இன்னும் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகல முடியல அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருக்குது ப்ரொஃபஷன்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போது அவங்க டேரெக்டாக ஒரு இன்டேரக்டாக சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு 1 month டைம் தரோம், அதுக்குள்ளே நீங்கள் வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ ஜாப் சேஃப்டி அந்த நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா ஒரு 6K நைன் கே வரும் டேக் ஹோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா 30% ஹைக் கேட்கலாம் மினிமம். எந்த கம்பெனியில் 30% கொடுத்து தான் ஹைக் எடுத்துடுவாங்க. இதே ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 15-20K கேட்கலாம் சேலரி. இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்ட்ரி பர்சனாக இருந்தால் ஒரு 25K 30K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கம்பெனி பொறுத்திருக்கு, பெரிய கம்பெனி இருந்தால் 30K கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பேமெண்ட் போஸ்டிங், இதிலே பேமெண்ட் போஸ்டிங் இருக்குது, அவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 40K கூட போகலாம் ஒர்க் பண்ணுறது பொறுத்து இருக்கு. மேனேஜர் இந்த டீம் லீடர், டீம் லீடரை பார்த்தீங்கன்னா 35,000 வாங்கலாம், 35-40K வாங்கலாம். இது மேனேஜரில் இருந்தால் ஒரு 70-75K வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஃபீல்டில் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.